புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊருக்குள்ள கால எடுத்து வைப்ப? என்ன எரிக்கிற மாதிரி பாக்க கண்ணகி நடத்தா? உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ற, புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ இவ, இவளை இந்த குப்பத்துக்குள்ள விட்டீங்க, உங்க எல்லாரையும் கொலகாரங்களாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். வந்த வழிய மரியாதையா போயிடு, இல்ல பிள்ளைங்களெல்லாம் கல்ல விட்டு அடிக்க சொல்லி விரட்டி அடிச்சிருவேன். போ போமாட்ட. ஏயா, ஒரு பொம்பளை அடிக்க கை வாங்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஐய், ஒரு கொலகாரி வாங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொலகாரி கொலகாரிங்கறிய, அவங்க கொலை செஞ்சு நீ பாத்தியா? நான் தாண்டா சாட்சி சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுவேன். நீ தண்ணியடிய காசு விட்டா தான் எது வேணாலும் செய்வியே. அவ உனக்கு என்ன கொடுத்தா? பெருசா பறிச்சு பேசுற? ஓ, விஷயம் அப்படியா? மேரி, ஜெயில இருந்து நீத்தான் உண்டிய அம்மா. இந்த பாருங்க, யாருமே தப்ப தெரிஞ்சு செய்யறதில்ல. அவங்க செஞ்ச தப்புக்கு சட்டம் தண்டிச்சிருச்சு, இனிமே அவங்க தண்டிக்க நமக்கு உரிமை இல்ல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிருங்க. பாபா, இவங்க நீங்க வீடு கழிச்சிட்டு போங்க. வாமா. அவன் மாம்பழம் வேண்டும் என்றால் அதை கொடுத்தாலும் வாங்கவே. அட, கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கோம்னு நினைச்சா எங்க உட்காந்து மீன் பிடிக்குதா? அப்ப நம்ம குளிக்க சரியான இடம் இதோ. எப்போ கடலுக்குள்ள மீன் பிடிப்ப? இன்னைக்கு என்ன இங்க வந்து மீன் பிடிக்கிற? மீன் பிடிக்கிறது எங்க தொழில். இங்கேயும் பிடிப்பான், அங்கேயும் பிடிப்பான். உனக்கு என்ன? அது கிடக்கட்டும். ஒரு வயசு பையன் தனியா உட்காந்து மீன் பிடிக்கிற, இப்படி பக்கத்துல வந்து குளிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அதேதான் நானும் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணு குளிக்கிற இடத்துல நீ எப்படி வந்து மீன் பிடிக்கலாம்? இங்க முதல்ல வந்தது நான் தான், எனக்கு அப்புறம் தான் நீ வந்த. இப்ப இங்க இருந்து போ பாத்தியா? போமாட்டேன். குச்சி குச்சி போகல. போ போறியா இல்லையா? என்ன பண்ணுவ? சரி, நல்ல எரும மேடம், இங்கேயே கடந்து குளி, நான் வரேன். யோ, நீ சரியான ஆம்பளை இருந்தா இங்கே உட்கார்ந்து மீன் பிடியா? பிடிச்சிடுறேன். என்ன பிரகணம் இருக்கு? ஒருவேளை பெரிய மீன் இருக்குமோ? ஓ, கதை அப்படியா? மாட்டிக்கிட்டியா? யோ, மரியாதையே பாவடியை கொடுத்துறியா? கொடுக்க முடியாது. கொடுத்துறியா? என் தூண்டில மாட்டின எதையுமே நான் திருப்பி கொடுக்கறதில்ல. பட்டுமா? யோ, என் நம்பிக்கே வரலையா? என் பாவடியை குடியா? அண்ணே, தூக்கம் வரல, கொஞ்சம் பாட்டு திட்டு கொடுப்போமே. இவர் பெரிய பாகவதர் பரம்பரை, பாட்டு கடத்த தூக்கம் வருமா? சரி வை. என்ன பண்ணிருக்கோ? லிம்மல்லி செந்தமல்லி அண்ணே, என்ன உங்க ஆள் பாட்டு மாதிரி கேக்குது? கொஞ்சம் சவுண்ட் கூடவே. உங்க ஆள் பாட்டுன்னு சொன்ன உடனே சவுண்டா வைக்க சொல்லிருக்கேன். அம்மா, இப்படி இறக்கி ஓடியா? என்ன கூப்பிடுறதுக்காக இந்த பாட்டு இவ்வளவு சத்தமா வச்சோம்? நான் வைக்கல, ஆள் இந்த ரேடியோ வைக்குது. யார் வச்சோ என்னையா? இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் என் மேல ஆசை வரலையா? இவங்க பெரிய கடல் கண்ணு, இந்த பாட்டு கேட்டது இவங்க மேல சொக்குறதுக்கு. இந்த எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். நீ முதல்ல இங்க போ. யோ, யாரையா இந்த பொண்ணு? எத்தனை தடவை நடக்குது இந்த கூத்து? ஓஹோ, அதுக்கு தான் எதில் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தியோ? நீ நினைக்கிற மாதிரி இது வேற யாரும் இல்ல, நம்ம கடல ராசா. தூங்க விட மாட்டீங்களே. கொஞ்சம்
பாப்பா ராமு கூட ஆரம்பிக்கலாம் வந்து பேசு வா. எங்கள் ஆறுயிர் அண்ணன் மீனவர் குலத்திலகம் ராமுவிற்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை பொன் மாற்றத்தை அணிவிக்கிறேன். நிறுத்துறா, நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கிற நினைச்சிருக்கியா? நீ சங்கம் செயலாளர் பொருளாளர் சந்தானம் மொத்தத்தை சுருட்டி தின்னுபிட்டு எங்க தலையில முளகா அரைக்கலாம்னு பாக்குறியா? முளகா அரைச்சாலும் பரவாயில்லையே, குழம்பே வச்சு தின்னுருவானு போல இருக்க. சும்மா நிறுத்துங்க தம்பி, ஏதோ நல்லது சொல்ல வருது, சொல்லட்டுமே கேட்போம். நாங்க நல்லதெல்லாம் கேட்க மாட்டோம். தம்பி நீ பேசுப்பா. இந்த கூட்டுறவு சங்கத்தால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. நாமெல்லாம் பிடிக்கிற மீன்களை நியாயமான விலைக்கு இந்த சங்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி கிடைக்கிற மீனை கூடுதல் விலைக்கு வித்து அதுல கிடைக்கிற லாபத்தை நம்ம மீன குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்கும். ஆமா, கொடுத்துட்டாலும் கிழிஞ்சிரும். கூட ஏதாவது பேசுனீங்க, உங்க மண்டை உடைச்சு விடுவேன். நீங்க சும்மா இருங்க. மீனவர்களுக்கு அரசாங்கம் மூலம் கடன் உதவி, மீன் பிடிக்க வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே இந்த சங்கம் வாங்கி கொடுக்கும். கடல்ல போய் மீன் பிடிக்க முடியாத குடும்பங்களுக்கு இந்த சங்கம் மாதம் மாதம் ஒரு தொகையை நிதி உதவியாக அளிக்கும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த சங்கம் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உதவியை செய்யும். தம்பி, இந்த குப்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீ தான் முன்னோடியா நிக்கிற. நீ இப்ப சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். நீ செய்ய வேண்டியதை செய் தம்பி. நாங்க எப்ப உங்களுக்கு துணையா இருப்போம். இதுல எங்க உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டோம் தம்பி. இந்த குப்பத்துல கூட்டுறவு சங்கம் அமைக்கிறதுக்காக பாடுபட்டு அதற்காக தன் உயிரை இழந்த நமது ஜீவா அவர்களின் பெயராலேயே இந்த கூட்டுறவு சங்கம் இயங்கும். நீங்க எல்லாரும் இதை ஒரு மனதை ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாம் ஒத்துமையா பாடுபட்டு முன்னேறினா நம்முடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஆமாங்க, இந்த பொண்ணா சேர்ந்து கூட்டுறவு சங்கம் அமைச்சு உங்களை எழுத்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சாருங்க. சங்கம் வைக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுச்சா? அந்த ராமுதாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம். முதல்ல அவன் மூளைய வெளியே எடுக்கணும். மூளைய வெளியே எடுத்து என்ன பண்றது? வறுத்து தின்னுங்க. சரிங்க, சும்மா வாத்து. அவன் தான் சிறு சிறந்து பெருசு வரைக்கும் ஒண்ணு சேர்த்து பெரிய பிரச்சனையும் உண்டு பண்றான். அவங்க முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க முதலாளி. அவங்க புத்திசாலி ஆயிட்டாங்க, நீங்க க்ளோஸ். அவர் தெய்வ மாதிரி எங்களுக்கு வாரி வழங்குற வள்ளலாச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல பாருங்க. நீங்க இல்ல ஐயோ, பிரச்சனையை நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னோம். நாங்க எடுத்துக்கிறோம். அது வந்து வந்து அவருக்கு புரியும். பழைய காலத்து ஆளாச்ச, புரியாதா என்ன? புள்ள அரிக்குதுங்க. அடாடாடாடாடா, கடல்ல நீர் வத்தினாலும் வத்தம், உங்க கையில இருக்கிற கரன்சி வத்தவே வத்தாது. காசை வாங்கிட்டோம் இல்ல, காரியத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறோம். ஐயா வர்றோம், உனக்கு இல்ல சும்மா ஐயா. சரக்கு சும்மா நல்லாவே இருக்கு. செல்றா, யாரு நீ? இந்த இடத்துக்கு புதுசா இருக்கு. நான் தாங்க சிங்கிப்பட்டி சங்கசாமியாரு. சாமியாருக்கு இங்க என்னடா வேலை? பூஜை ஜாமா வந்தேன். சாமியாருக்கு அஞ்சு மலை பூ கொடு. சாமியார இந்தாங்க கற்பூரம், என் பேரை சொல்லி பத்த வைங்க. இந்தாயா அஞ்சு ரூபாய் பன்னீர் கொடு. குடிச்சுட்டே இருக்கிறீ, நாம் என்ன வேலைக்கு வந்தோம்? புறப்படலவா. எங்க நம்ம முதலாளி நமக்கு எதுக்கு காசு கொடுத்திருக்காரு? நம்ம முதலாளிக்கு எதிரா இந்த ராமப்பய கூட்டுறவு சங்கம் அமைச்சிருக்கிறான். அதை நாம உடைக்கணும். உடனே உடைக்க கூடாது. நம்ம முதலாளி செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னா செய்யறோம் செய்யறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கணும். உடனே செஞ்சா நாளைக்கு காசு கிடைக்காது. நீ அப்படி வரியா? நமக்கு காசு தான் முக்கியம். இருந்தாலும் இந்த ராமப்பய நம்ம முதலாளிக்கு எதிரா ஏதாவது நடந்தா கைய கால வாங்கிடணும். கைய கால வாங்க போறீங்களா? கபடி போயிலா ராமுட்ட சொல்லி உங்க கைய கால ஒடுக்கி சொல்றேன். தாயே, இன்னையில இருந்து தொடங்க எங்க புது வாழ்க்கைக்கு நீதாம துணையா இருந்து எங்களை காக்கணும். அம்மா, என்னைக்கும் அருளால எங்க வாழ்க்கை இன்பமயமா இருக்கணும்.
என்ன மல்லிகா, என் கால வந்து கும்புற? அம்மனை கும்பிடு. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். இந்த ஆளுகிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாம்னா அந்த கடலரசன் எப்ப பார்த்தாலும் அங்கேயே பிடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படி அந்த ஆளை சந்திச்சு ஆகணும்? ஏய் குடிச்சிருக்கல்ல? மாதா மேல சத்தியமா சொல்லு, ராமு வீட்டுக்கு தானே போற? ஐயோ ராமு வீடு இந்த பக்கம் இருக்கியா? நல்லா வந்துட்டு